ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஜேஸ் கிச்சனில் உளுந்த வடை ரொம்ப ஈஸியாக நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 2 டம்ளர் போல் உளுந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 1 கைப்பொடி அளவுக்கு வந்து அரிசி, பச்சை அரிசி, அதையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அது வந்து ஒரு 2 ஹார்ஸ் ஊறுச்சு. அதுக்கப்புறமா நான் பச்சை மிளகாய் இதிலேயே சேர்த்து ஆட்டிக்குவேன். ஏன்னா பிள்ளைங்க இருக்கிறனால அவங்க சாப்பிடும் போது ஒரு கடி கடிச்சிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் அதோடு சேர்த்து ஊற வச்சுட்டு ஆட்டிடுவேன். பாருங்கள், இது வந்து தண்ணி லைட்டாக ஊற்றிக்கணும், நிறைய ஊற்றக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றி நல்லா மையாக ஆட்டிக்கிறேன். ஒரு மாதிரி பாருங்கள், இந்த கன்சிஸ்டண்ட்டுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வடை நல்லா வராது. இங்கே பாருங்கள் கெட்டியாக இருக்கீங்களா, அந்த மாவு எடுத்து இப்போ வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நான் உப்பை சேர்த்து ஆட்டிட்டேன், அதனால் வந்து நான் இதில் உப்பு போடல. இது மாதிரி நல்லா பீட் பண்ணால் வந்து வடை வந்து நல்லா ப்ளஃபியாக வரும். ப்ளஸ் நம்ம அரிசி போட்டுறதுனால கிறிஸ்பியாக இருக்கும். நான் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வெங்காயம் வேண்டான்னா வெறும் மிளகு சேர்த்திக்கலாம். மிளகும் நான் ஆட் பண்ணல, முழு மிளகு, ஏன்னா பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. பாருங்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நல்ல பொடியாக அரிஞ்சு இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நம்ம வெங்காயம் சேர்த்துனா அது சாப்பிடும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதையும் நல்லா கலந்துக்கலாம். ஒன்று சேர கலந்துட்டு இப்போ எண்ணெய் நான் ஏற்கனவே சூடு பண்ண வச்சுட்டேன். 2 கையிலையும் நல்லா தண்ணி நினைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி நினச்சிட்டாவே நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் பாருங்கள் எப்படி அழகாக வருது. பால் மாதிரி கையில் வச்சுட்டு நடுவில் வந்து தண்ணியை தொட்டு ஓட்டை போட்டுக்க வேண்டியது தான். நடுவில் ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பாருங்கள் அழகாக வந்துடும். கையில் வந்து நம்மளுக்கு ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வராது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே பொன்னிறமாக போட்டு எடுத்தோன்னா சூப்பரான உளுந்த வடை ரெடி ஆகிடும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அரிசி மாவு போட்டிருக்கனால கிறிஸ்பியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான, தண்ணி விடாமல் ஆட்டுங்க, அதுவே வந்து உங்களுக்கு அழகான உளுந்த வடை ரெடி ஆகிடும். இது வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, இதை கொடுங்க. ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.